காமராஜர் இருந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு வந்து பொற்காலம் தான். அவரை மாதிரி ஒரு நேர்மையான ஒரு முதலமைச்சர் நம்ம பார்த்துருக்க முடியாது. அவர் தான் வந்து பள்ளி பசங்களுக்கு பாடசாலை அதெல்லாம் கற்றுக் கொடுத்தவர். இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காரு. அவர் போனது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெரிய இழப்பு. அதனால் இந்த பிறந்த நாளில் அவரை எல்லாரும் நினச்சி மதித்து அவரை மாதிரி வாழ முடியலனாலும் ஓரளவுக்காவது இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் படிச்சுட்டு இருந்தது அப்போ எனக்கு அதெல்லாம் அந்த அரசியல் இது இல்லை. அரசியல் அவ்வளோ இதுவாக இருந்தனால அவ்வளோ தெரியாது. அவரை பற்றி அவ்வளோ தெரியாது எனக்கு. ஆமாம் ரொம்ப எளிமையாக இருப்பார். அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நிறைய படிச்சிருக்கலாம் கூட இப்போது வந்து நிறைய. அதில் வந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் நம்ம நாட்டுக்கு இன்னும் மறுபடியும் கிடைப்பாங்களா என்னன்னு சந்தேகம் தான். காமராஜர் வந்து கர்ம வீரர் காமராஜர்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவர் கல்வித்தந்தை. கல்வித்தந்தைன்னு இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே சும்மா கல்வித்தந்தைன்னு காலேஜ் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு பிஸ்னஸ்க்காக ஆரம்பிக்கிறாங்க. பட் அந்த காலத்தில் ஏழைகள் படித்து மேலே வரணும் அப்படின்றதுக்காகவே அவர் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஸோ நிறைய ஸ்கூல்ஸ் வில்லேஜ்லேருந்து பல டவுனில் தான் இப்போ ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறோம். பட் அந்த காலத்தில் வில்லேஜில் எல்லா வில்லேஜ்லேயும் ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பித்து ஏழைகள் படித்து மேலே வரணுன்றதுக்காக அந்த காலத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர். ஸோ அவர் தான் உண்மையான கல்வித்தந்தை. அப்புறம் குழந்தைகள் ஸ்கூலுக்கு வரணுன்றதுக்காக நூன் மீல் ஸ்கீம் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆரம்பத்தில் கொண்டு வந்தது அவர் தான். ஸோ குழந்தைகள் மதிய குழந்தைகள் நிறைய பேர் வீட்டில் சாப்பாடு இருக்காது. அதனால் அட்லீஸ்ட் சாப்பாடு அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாலாவது குழந்தைங்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்கன்றதுக்காகவே அந்த ஸ்கீம் ஆரம்பித்தது. அது முக்கியமான விஷயம் அவர் பண்ணதில். ஸோ அவர் பண்ணது எல்லாமே நல்ல விஷயந்தான். அவர் பற்றி சொன்னால் நம்ம கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்கலாம். ஸோ எல்லோரும் கொண்டாடக்கூடிய விஷயம் காமராஜர். ஸோ காமராஜர் அவர்களுக்கு பர்த்டே. ஸோ அதனால் விஷேஷ் அவங்கள பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்போது இருக்கிற சிஎம்எல்ஏ எல்லோரையும் பார்த்தா காமராஜர் வந்து நிறையா இப்போதைக்கு நிறையா யங்ஸ்டர்ஸுக்கும் தெரியணும். நானும் யங்ஸ்டர்ஸ் தான். பட் எனக்கும் தெரியுது ஒரு சிஎம்னா இப்படி தான் இருக்கணும். அவருக்காக எதுவுமே எடுத்து வச்சிக்கல. அவர் இறந்தப்போ கூட அவருக்காகவே கொஞ்சம் சில இந்த கதர் வேட்டினால் ஷர்ட்டு ஒரு பேனா அந்த கம்மியான ஒரு ரூபா இது மட்டும்தான் வச்சுருந்தார். மக்களுக்கு வந்து சின்ன பசங்க படிக்கணும் அப்படின்றது முத முதல்ல ஒரு சாப்பாடுன்ற ஒரு இதை எடுத்து வந்ததே அவர் தான். மத்திய அரசுகிட்ட போய் பேசி காமராஜர்னா அங்கே வரைக்கும் பயப்படுற அளவுக்கு இருந்தாங்க அப்போதைக்கு. ஆனால் இப்போ இருக்கிறவங்களும் அந்தமாரி இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுது. இல்லை அதான் அதுதான் கல்விக்கு அந்தருந்து வச்சவர் அவர் தான் வழிமொழிகிறேன். கண்டிப்பாக அவர் இல்லைன்னா இன்னைக்கு யாரும் இந்த அளவுக்கு எஜுகேஷனாக பெரிய லெவலில் வளர்ந்துருக்க முடியாது. அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரன்ஸாக அவர். ஏன்னா இப்போ நான் ஒருத்தங்க மற்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும்னு நினைச்சல. அது அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா அவர் தான் வந்து அந்த இல்லாதவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா கல் ஸ்கூலுக்கு வருவாங்க. அதனால் வந்து எனக்கு அது அந் அவர் மூவி தான் பார்ப்பேன். தெரியாதுன்னு வந்துட்டா தெரியண்ணா. அதேமாரி வந்து குட் சீஃப் மினிஸ்டர் அவர். அவர் ஒரு மகத்தான தலைவர். இப்போது பெருந்தலைவர் காமராஜரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், நிறைய இருக்குது. ஒரு பெரியார், தந்தை பெரியார் வந்து ஒரு கட்சியை எப்படி நடத்தணும் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ண தலைவர். ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகும்போது எல்லாத்துக்கும் அவர் கிட்ட நம்ம எதனா எதிர்பார்க்குறோன்னா அது காசு கேட்பார். ஒரு பெரியார் தொண்டர் வந்து திக மாநாட்டில் என்னோடய குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக நீங்கள் ஒரு ரூபா கட்டணமாக எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுரு. ஒரு ரூபாவும் அந்த தொண்டரும் கொடுத்துருக்காரு. ஒரு ரூபா கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு ரூபாய்க்கு சாதாரண பேர் வைக்க முடியும். இன்னொரு ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா, ரெண்டு ரூபாவாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல பேராக வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஒரு ரூபாவும் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் காமராஜர்னு பேர் வச்சார். இதனைக்கு அவர் காங்கிரஸை எதிர்த்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து திராவிட இயக்கத்தின்காக திராவிடர் இயக்கம்னு ஒரு திராவிடர் கழகம்னு ஒரு தனி இயக்கத்தை ஆரம்பித்தவர். அப்படியேப்பட்ட தலைவரே காமராஜர்னு பேர் வச்சார். அந்த அளவுக்கு எதிரின்னு சொல்கிறத விட மாற்றாண்டு தோட்டத்து மல்லிகையும் மனமீசும்னு சொல்கிறது போல் பெருந்தலைவர் காமராஜர் வந்து எல்லாராலையும் விரும்பப்பட்ட தலைவர். இதை பற்றி பெருந்தலைவரை பற்றி இன்னமும் சொல்லணும்னா நாளே இருக்காது, அவ்வளோ சொல்லிக்கிட்டு போகலாம். அனைவருக்கும் வணக்கம்.
இந்திய நாள் நமது நாட்டில் காமராஜர் அவர்கள் பிறந்த நாள். காமராஜர் அவர்கள் வாழ்ந்தது பார்த்தா மிக எளிமையான வாழ்வு தான். பொதுமக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய சேவைகள் நன்றாக செய்தார். அதற்போல் அவரை போல் இன்னொரு மனிதர்கள் வருவது ரொம்ப கடினம் நமது நாட்டிலே. முன்னால் நம்ம முதலமைச்சர் ஐயா கர்மவீரர் காமராஜர் ஐயாவை பற்றி இப்போ சொல்லணும்னு சில வார்த்தைகள் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். நான் ஆக்சுவலாக அவர் வந்து கல்வி கண் தந்த காமராஜர் ஐயான்னு பேர். அவர் பேர் கல்விக்கோசம் நிறைய விஷயங்களை வந்து செயல்படுத்தியிருக்காரு. முதலமைச்சராக இருக்கும் போது வந்து அவர் வந்து இங்கே அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு இந்தமாரி கிண்டி தொழில் பூங்கா இந்தமாதிரிலாம் கொண்டு செயல்படுத்தி கொண்டு வந்திருக்காரு. அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நிறைய தொழிற்சாலைகள் வந்து நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காமராஜர் வந்து பள்ளியில் வந்து சத்துணவு திட்டம் கொண்டு வந்திருக்காரு. அது பெரிய விஷயம். அது வந்து பசங்களாம் போயிட்டு படிக்கிற அளவுக்கு வந்து படிக்கிற போகும்போது இது ஒரு உணவு திட்டம் கொடுத்து பண்ணுறது வந்து ஒரு நல்ல இது, நல்ல விஷயம் அது. தெரிஞ்சிரு காமராஜர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு விடிவெளி மாதிரி மக்களுக்கு வந்து மதிய உணவு திட்டம், பிஹெச்எல், பெரிய பெரிய அணைக்கட்டுகள், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, இது மாதிரி பல வேலை கொண்டு வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு அடிப்படை தூணாக இருந்தவர் அவர் தான் இருந்தார். அதனால தான் அவர் வந்து இன்றைக்கும் வந்து மக்கள் இன்றைக்கி நினச்சிட்டு இருக்கோம்னா அதுதான் காரணமே. காமராஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வயசுலேயே இருந்து சின்ன பசங்களிலிருந்து பெரியவர் வரைக்கும் பாட்டிமார்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து எவ்வளோ வந்து எளிமையாக இருந்தார். அவர் வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார். அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஆர்ஜினு. அந்த காமராஜர் தான் பள்ளிக்கூடத்துக்கு அவர் வந்து ஒரு படிக்காத மேதைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர் வந்து எவ்வளவோ பேர்த்துக்கு வாழ்க்கையில் கல்விகளை கொடுத்துருக்காங்க, நிறைய தொண்டுகள் செஞ்சுருக்காங்க. அவரோட இல்லங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சென்னையில் ரொம்ப புகழ்பெற்று ஒரு அருங்காட்சியகமாகவே இருக்குது. அது மாதிரி அவரோட பழைய நினைவுகள் எல்லாத்துக்கும் தெரியுங்கிற மாதிரி இப்போ படிக்கிற சூழ்நிலையில் குழந்தைங்களுக்கும் அந்த காமராஜரை நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா நிறையா முக்கியமான இடத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோஸ் இருக்கும். அவர் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. அடிப்படை கல்வி அதுதான் அவரோட இது. படிக்காத ஒரு பெரிய முதலமைச்சராக வந்திருக்கிறாருனா அவர் தான் ஃபஸ்ட்டு வந்தார் தமிழ்நாட்டிலேயே. அது அவருக்கு கூறிய பெருமையை தெரிவித்தது. குழந்தைகளுக்காக படிப்புக்காக பாடுபட்டவர், குழந்தைக சத்துணவு திட்டத்தை அரங்கேற்றம் பண்ணவர், முதன் முதல்ல கல்விக்காக அவர் தான் கை கொடுத்து கை தூக்கி உதவினார். காமராஜர் பிறந்த தினத்துக்காக முட்டை வழங்கப்பட்டது முதல் நாளில். காமராஜர் வந்து படிக்காத இந்த தமிழ்நாட்டிலே முதல் முதலமைச்சராக அவர் இருந்தார். இப்போது நிறைய எஜுகேஷன் சிஸ்டம் அவரால் தான் வந்து கிடைச்சிச்சு. நிறைய பேர்கள் அவர்களால் தான் வந்து படித்தாங்க. மதிய சத்துணவு திட்டத்தை அவர் தான் முதல் முதல்ல கொண்டு வந்தார். ஏழை எளிய மக்கள் வந்து ஸ்கூல் படிக்கவும் அவர் தான் உதவி செஞ்சார். பசியாரவும் அவங்க தான் வந்து உதவி செஞ்சாங்க. அதுபோல் நம் நாட்டில் வந்து தொழில் முன்னேற்ற வளர்ச்சியாக சிட்கோன்ற நிறைய எஸ்டேட் மாதிரி எடுத்துகிட்டு வந்து நிறைய தொழில்களை வந்து முன்னேற்றமாக அவர் எடுத்துகிட்டு வந்திருக்கார். நம் நாட்டுக்கு நிறைய அணைகள் வந்து கட்டி கொடுத்துருக்காரு. அவர்கிட்டருந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு தடவை அவர் போகும்போது அவருடைய செப்பல் வந்து பிஞ்சு போயிருக்கு. ஸோ ஒரு பெரிய ஷோரூமில் நிறுத்தி செப்பல் வாங்கி போங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, தெருவோரங்களில் இருக்க ஒரு செப்பல் தைக்கிறவர்கிட்ட போயிட்டு செப்பல் வாங்கியிருக்காரு. ஏன் நீங்கள் ஒரு பெரிய முதலமைச்சர் அந்த செப்பல் தைக்கிற இடத்துல ஏன் போய் செப்பல் வாங்குறீங்க அப்படின்னா, அவர் ஒரு கூலி தொழிலாளி, அவர் செப்பல் வாங்கியிருந்தால் அவர் வேலை ஒரு வேலை பசி ஆகும், அவருக்கு இந்த காசு அவருக்கு போய் சேரும். பெரிய ஷோரூமில் போய் வாங்கியிருந்தால் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகும். ஆனால் வந்து நம்ம செப்பல் தைக்கிற கூலி தொழிலாளி போச்சுன்னா அவங்க குடும்பம் முன்னேறும் அப்படின்னாங்க. ஸோ அவர்கிட்ட இந்த ஒரு எக்ஸ்பிரேஷனை வந்து நான் எடுத்துக்கிட்டு பெரிய பெரிய ஷோரூம் வாங்குறத விட சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்க அவங்கக்கிட்ட தான் வந்து நானும் பொருள் வாங்குவேன். அது அவர் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. இது வந்து இந்தியாவின் ஒரு பெருவிழா, குறிப்பாக பள்ளி மாணவ மாணவிகளுக்கான ஒரு முதன்மையான விழா. அதாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை கல்வி. கல்வி கொடுத்த பெருந்தலைவர் யாருன்னா இந்தியாவில் ஒரே ஆள் தான் எந்த ஆளும் கிடையாது. கல்வி பயிலும் மாணவர்களுக்காகவே அவர் பிறந்து வளர்ந்த மாதிரி கல்வியை வளர்த்து இன்றைக்கி இந்திய அரசியல் இந்திய மக்களோட அறிவையெல்லாம் வளர்த்தது பெருந்தலைவர் காமராஜர் தான். அந்த புகழை போற்றும் விதமாக இன்றைக்கி வந்து அவர் கல்விக்கு மட்டும்தான் பயன்பட்டார். ஆனால் இப்போ பாருங்கள், இங்கே இருக்கிற விருதுகள் ஒரு நிறுவனம் இருக்குது பாருங்கள், இவங்க ஏழை மக்கள் பாமர மக்கள் பூராமே கண் சிகிச்சை முகாம். அதாவது எனக்கு இன்னும் தெரியும் இவ்வளோ பேருக்கு கண் சிகிச்சை தேவையானுங்கிறது இப்போ பார்த்தவரை எனக்கே புரியுது. அந்தளவுக்கு ஒரு நல்ல பிரம்மாண்டமான கூட்டம் இதெல்லாம் ஆரம்பிக்கு இதெல்லாம் நடத்துக்கான ஒரு அடிப்படைக்கான கல்வி தான்.
அந்த கல்வி எல்லாரும் நல்ல முறை படிச்சிருக்காங்க. நானும் கல்வி படிச்சிருக்கேன். இந்த கல்வியில் வளர்ந்துருக்கோம். இந்த வளர்ச்சியை மேலும் அதிகரித்து இன்னும் பல சேவைகள் செய்வதற்கு ஜெம் டிவி பல வளர்ச்சி பாதை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இதுவும் கல்வி தான், விடுதிகள் பண்ணுற வேலையும் கல்வி தான். நாளைக்கு மக்கள் எல்லாரும் புகுந்து விளையாடக்கூடிய ஒரு பெரும் நிகழ்ச்சியும் இந்த கல்வி சம்மந்தம். ஆரம்ப கல்வி தான், கல்வி அது பிறந்த மட்டும் எல்லாமே ஒழுக்கம், பாதுகாப்பு, உழைப்பு எல்லாத்துக்குமே கல்வி. அந்த கல்விக்காக உழைச்ச அந்த பெருந்தலைவருக்கு நீ விழா எடுத்ததில் ஒரு ரொம்ப பெருமிதம். இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கும் காரணத்துக்குள்ள பெருந்தலைவரை எல்லா மக்களும் அரவணைச்சு போகிறாங்க. ரொம்ப அதிசயம். இப்போ நீ நடத்துகிற விழா வந்து நாடாளுமன்ற நடத்தலை, எல்லாரும் சேர்ந்து சமத்துவமாக நடத்துகிறாங்கன்னா அதுக்கு காரணமும் காமராஜர் ப்ளஸ் கல்வி தான். முதலமைச்சரில் தமிழ்நாட்டில் அதிகம் நல்லா எப்படி சொல்கிறதுனா மக்கள் எல்லா மக்கள்னு சொல்லிட்டு மக்களுக்காக எல்லாமே அத்தியாவசியம் வந்து எப்படின்னா அவருக்குன்னு எதுவுமே பண்ணலை, மக்களுக்கு தான் எல்லாமே பண்ணியிருந்தார். ஆனால் அதுமாதிரி சிஎம் நம்மளுக்கு கிடைக்கிறத ரொம்ப அதிர்ப்போம். அதுமாதிரி சிஎம் தான் இருந்தார் அவர். அவர் கடைசி காலகட்டத்தில் கூட ரெண்டு கதிரி வேட்டி, ஒரு ரெண்டு துண்டு, ஒரு காலனி, அதுமாரி தான் வச்சுருந்தார். ஆனால் அவருக்குன்னு எதுவுமே சொத்து பத்து எதுவுமே சேர்த்து வைக்காத ஒரு மிகப்பெரிய சிஎம்னு சொன்னால் கரும வீரர் காமராஜர் பற்றி பெருமையாக சொல்லலாம். முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை ஏழை பிள்ளைங்களை கொண்டு வந்தவர், பள்ளிக்கூடம் கிராமப்புறங்களில் பள்ளிக்கூடத்தை கட்டி கொண்டு வந்தவர். பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முன்னாள் முதல்வராக தமிழகத்தை ஆட்சி செய்த காமராஜ் அவர்களின் பிறந்த நாளில் காமராஜர் என்ற பெயரை சொல்லும்பொழுதே அவருடைய மதிய உணவு திட்டம், கல்விக்கூடங்களை திறந்து தமிழகத்திற்கு அடிமட்ட மக்கள் கல்வி கற்பதற்கு ஏற்பாடு செய்தது, நிர்வாக திறமை, நாட்டின் நலனை பெருமையாக கருதியது, கே பிளான் என்று சொல்வார்கள் காமராஜர் பிளான் என்று, மூத்த மந்திரிகள் அனைவரும் மந்திரி சபையிலிருந்து ராஜினாமா செய்து கட்சி பணியாற்ற வேண்டும் என்று மத்திய அரசாங்கம் நேரு அவர்களிடம் முறையிட்டு அதை செயல்படுத்தியவர் காமராஜர் அவர்கள். காமராஜரை பற்றி மற்ற கிங் மேக்கர் அப்படின்றத அவர் பல பிரதமர்களை உருவாக்கியவர். ஜவஹர்லால் நேரு மறைவுக்கு பின் சாஸ்திரி, அதற்கு பிறகு இந்திரா காந்தி போன்றவர்களை, ஜனநாயகவாதி, எளிமை அவருடைய சின்னம். எதுவும் சொத்து சேர்க்காமல் தேசப்பணிக்காக தொண்டாற்றியவர். இறுதி வரை தன் குடும்ப உறுப்பினர்களை மற்றவர்களை விட யாரையும் பொது விஷயத்தில் தலையிடாமல் நிர்வாகத்தை நடத்தியவர். உரியவர்களுக்கு தகுந்த மரியாதையையும் அங்கீகாரத்தையும் அளித்து அவர்களுக்கு அமைச்சர் பதவிகளை வழங்கி பொது நலனை பெரிதாக கொண்டு மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்று குறிப்பாக தமிழக முதல்வராக இருந்தபொழுது பல்வேறு திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசும் ஒரே கட்சியை சேர்ந்ததாக அமைந்த காரணத்தின் காரணமாக பல்வேறு திட்டங்களை இங்கே நீர்மின் உற்பத்தி தொழிற்சாலைகள் போன்றவற்றை இங்கு உருவாக்கினார். தமிழகத்திற்கு அடிப்படையான திட்டங்களை கொண்டு வந்தவர் என்ற முறையில் அவரை நினைவு கூர்ந்து பாராட்டுவோம். காமராஜரோட பிறந்த நாள்னாக்கா எளிமை தான் அவர்கிட்ட கற்றுக்கணும். இனிமேல் அவர் மேலே அவர் மாதிரி ஒரு அரசியல்வாதி உலகத்திலே தோன்ற முடியாது. காமராஜரோட திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து நாட்டில் எந்த மூலையில் அறிமுகப்படுத்தினானோ அந்த நாடு வந்து வளர்ச்சாகும், அந்த நாடு முன்னிலை பெறும். காமராஜருடைய 121வது பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். கல்விக்கண் திறந்த காமராஜர் இந்த குழந்தைகளுக்காகவே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், பல தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், பல அணைகளை கட்டினார். இப்படி ஊழலற்ற ஒரு அருமையான ஆட்சியை அமைத்து 9 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த காமராஜர் அவர்களுடைய ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்பதே பல அரசியல் கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே காமராஜருடைய ஆட்சியானது ஒரு இனிமையான ஒரு ஆட்சி, ஒரு அற்புதமான ஒரு ஆட்சி. ஏழைகளுக்காக ஏழை மக்கள் பயனடைய வேண்டும் என்று திட்டங்களை தீட்டினார். பல வேளைகளிலே அவர் அந்த ஏழை மக்களுடைய சிந்தனையையே அவர் நினைத்து பார்த்து அந்த ஏழைகளுக்காகவே உதவ வேண்டும் என்று திட்டங்களை தீட்டி மக்களுக்கு உதவி புரிந்து வந்த ஒரு நல்ல ஒரு முதலமைச்சர் என்றால் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு காமராஜருடைய புகழ் ஓங்க வேண்டும். அவருடைய ஆட்சி மீண்டும் ஒரு முறை நம்முடைய தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்றால் அதற்கான சூழ்நிலைகள் மலர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.